ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிப்ஸ் வரவர். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஹெல்தியாக இருக்கக்கூடிய ஒரு ட்ரிங்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதை வந்து டெய்லியும் டீ காஃபிக்கு பதிலாக இதை குடிச்சு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க. உங்களுக்கு இடுப்பு வலி, முதுகு வலி, எலும்பு சம்மந்தமான நோய்கள் இருந்தாலும் நல்லா குணமாக இது உதவியாக இருக்கும். வாங்க, எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோவில் போய் பார்ப்போம். இந்த ட்ரிங்க்ஸைய ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு கருப்பு உளுந்து நான் ஊற வச்சுருக்கேன். கருப்பு உளுந்து நல்லா ஊறிடுச்சு. அதை வந்து நல்லா கழுவிட்டிங்கன்னா அதனோட தோலெல்லாம் போயிடும். இந்த டம்ளரில் ஒரு முக்கால் டம்ளர் அளவு நான் உளுந்து ஊற வச்சுருந்தேன். உளுந்து நல்லா ஊர்ந்ததுக்கப்புறம் அதை கழுவிட்டோம்னா அதை தோலெல்லாம் போயிடும். இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் மாற்றினதுக்கப்புறம் இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா மாவாக இருக்கணும், கட்டியாக தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் லிக்விடாக இருந்தாலும் நல்லதாக இருக்கும். இது மாதிரி பருப்பு எதுவும் இல்லாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 2 டம்ளர் தண்ணி சேர்த்துனதுக்கப்புறம் இதை ஸ்டவ்வில் வச்சு கொதிக்க விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க மாவை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிடுங்க. மாற்றினதுக்கப்புறம் இந்த மாவுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்திக்கலாம். உங்கள் இனிப்பு தகுந்தப்பில் நீங்கள் சர்க்கரை சேர்த்திக்கோங்க. சர்க்கரை சேர்த்தி நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரையில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கட்டிகள் இருக்கும், அதனால் இப்போ சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கட்டி எதுவும் இருக்காது. அதனால் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த வித கட்டிகளும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, கட்டிகள் எதுவும் இல்லை. இதை வந்து கொதிக்கிற தண்ணியில் நம்ம சேர்த்திக்கலாம். ஸ்டவ்வை வந்து இந்த ஸ்டேஜில் கம்மியாக தான் இருக்கணும், அப்போ தான் வந்து பொங்கி வராமல் இருக்கும். அதே சமயம் வந்து கீழே வந்து அடிபிடிக்காமையும் இருக்கும். அடிக்கடி நல்லா கிளறி விடணும், இல்லை அப்படின்னா சீக்கிரம் வந்து அடியில் பிடிச்சிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பதத்துக்கு நீங்கள் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப கட்டியாக இருந்ததுன்னா அடியில் பிடிக்கும், அதனால் கொஞ்சம் தண்ணியாட்ட சேர்த்து எடுத்துக்கோங்க. இந்தளவு நமக்கு கரெக்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் திக்னஸ் ஆச்சுன்னா நம்ம மறுபடியும் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு சரியாக இருக்கும். இதை வந்து உளுந்தம்பருப்போட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அடுப்பில் சிம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. இந்த ட்ரிங்க்ஸை பார்த்தீங்க அப்படின்னா சின்னவங்களிலிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாம். 1 வயசு குழந்தையிலிருந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களோட உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் நீங்கள் ரெகுலராக இதை கொடுத்து வாங்க. இந்த ட்ரிங்க்ஸை பார்த்தீங்க அப்படின்னா எப்போ வேணாலும் குடிச்சிக்கலாம். காலையில், மதியானம், சாயங்காலம் அது மாதிரி எப்போ வேணாலும் குடிச்சிக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 பேர் நல்லா தாராளமாக குடிக்கலாம். அந்தளவுக்கு சரியாக இருக்கும். உங்களுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் வாசனைக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரிங்க்ஸுக்கு நாட்டு சக்கரை தான் சேர்த்துணும் அப்படின்னு தேவையில்லை. பனங்கல்கண்டு, கருப்பு டீ, வெல்லம் உங்கள்கிட்ட எது இருக்கோ அது எல்லாமே சேர்த்துக்கலாம். பனங்கல்கண்டு இல்லைன்னா கருப்பு டீ சேர்த்துனீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. முடிஞ்ச வரைக்கும் அதை சேர்த்த ட்ரை பண்ணுங்கள். அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இது கூட கொஞ்சம் துருகின தேங்காய் சேர்த்துனீங்கனாலும் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் எதுவும் சேர்த்துலை, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்திக்கோங்க. ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உளுந்தம்பருப்பை நல்லா கிண்டிகிட்டே வாங்க. அப்போ தான் வந்து அடிபிடிக்காமல் இருக்கும். அடிபிடிச்சிச்சுன்னா அதோடய டேஸ்ட்டே மாறிடும். அதனால் அடிக்கடி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இந்த ட்ரிங்க்ஸை கொஞ்சம் குடிச்சு பார்த்தீங்கன்னா உளுந்தம்பருப்போட பச்சை வாசனை எதுவும் இல்லை அப்படின்னா நமக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கொஞ்சம் பச்சை வாசனை இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் சேர்த்து கிளறுங்க. பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம பால் சேர்த்திக்கலாம். அதே டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். பால் சேர்த்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம லாஸ்ட்டாக சேர்த்துறதுனால காய வச்ச பாலை சேர்த்திக்கோங்க. பால் சேர்த்தாமையும் செய்யலாம், அதுவும் நல்லாயிருக்கும். பால் பிடிக்காதீங்க, பால் சேர்த்த வேண்டாம். இதை 1 டம்ளருக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான், ரொம்ப சுலபமாக நம்மளுடைய ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக குழந்தைங்களுக்கு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டிப்ஸ் வர சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.